ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறது, என்ன ஆனாலும் சரி சந்தோஷமாக இருக்கிறது. பூமியே பிறந்தாலும் சரி என்னுடைய சந்தோஷத்தை யாருமே குறைக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரகசியம். ஏன்னா இது வந்து துக்கம் நிறைந்த உலகம்தான், கலியுகம். இந்த நேரத்தில் இப்படி எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு கலையை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் துக்கமே அடைய மாட்டோம், சுகத்தின் உச்சத்தில் இருப்போம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு, ஒரு வியாபாரம் இருக்குது, அதை வந்து இன்றைக்கே முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 1 கோடி ரூபாய் கமிஷன் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பொருளெல்லாம் விற்கணும். அப்போ கஸ்டமர் வராங்க, பட் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குதே அப்படின்ட்டு வாங்க தயங்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே விலையை குறைப்பீங்க. நஷ்டமானாலும் பரவாயில்லன்ட்டு. ஏன்னா இங்கே நஷ்டமாகற மாதிரி இருந்தாலும் அங்கே 1 கோடி வருது இல்லையா? அப்போ அந்த 1 கோடி கம்பேர் பண்ணும்போது இங்கே 1000 ரூபாய் அல்லது சில லட்சம் கூட விட்டு கொடுத்தாலும் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்போ அவனுடைய கவனம் ஃபுல்லாக அந்த 1 கோடியிலே தான் இருக்கும். ஆக்சுவலாக நிறைய பிஸ்னஸ்லாம் பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறது, இது எல்லாமே பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்களுடைய இலக்கு பெரிய இலக்காக இருக்குது இல்லையா? அந்த 1 கோடி தான் அவங்களுடைய டார்கெட். அப்போ அந்த டார்கெட்டுக்கு இந்த சின்ன நஷ்டம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்திடாது. அதனால் இதில் அவங்களுடைய கவனம் போகலை, அந்த பெரிய இலக்கிலே அவங்களுடைய கவனம் இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய சந்தோஷம், அதை விட அதிக துக்கம்லாம் வரும். ஆனால் இந்த துக்கம் கூட ஒரு பெரிய சந்தோஷமாக உங்களுக்கு அனுபவமாகும், ஒரு மிகப்பெரிய இலக்கை நீங்கள் நிர்ணயிச்சிங்கன்னா. ஸோ இது எப்படின்னா, அரசியல்வாதிகள் பிரச்சாரத்துக்கு வந்து நிறைய செலவு பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இது இல்லாமல் மக்களை வர வைக்கிறதுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கறது, வீடு வீடாக காசு கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பயங்கர செலவு தான். ஆனாலும் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அவங்க சம்பாதிச்சிடலாம், இதுக்கும் மேலே இது மாதிரி பல கோடி மடங்கு சம்பாதிக்கலாம். ஸோ அதனால தான் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அவங்க இலக்கில் வந்து தெளிவாக இருக்கிறாங்க. ஆனாலும் அதுலேயும் ரிஸ்க் இருக்குது, ஏன்னா ஆட்சிக்கு வரலன்னா அது வேறு இருக்குது. ஆனால் இப்போ நம்ம சொல்ல போகிறது விஷயம் வந்து கண்டிப்பாக நடந்தே தீரும், ஏன்னா இதுக்கான கேரண்டி சுயம் பகவான் கடவுளே கொடுக்கிறார். அதனால் இதில் சந்தேகப்படுறதுக்கான எந்த ஒரு விஷயமும் கிடையாது. பயங்கரமாக நம்ம அடைவோம். ஒருத்தருடைய புத்தி திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக வேலை செய்யும். ஸோ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ரொம்ப சரியாக ஸ்ரீ கிருஷ்ணருடைய புத்தி, இயேசு கிறிஸ்துவோடைய புத்தி வேலை செய்ததாக பைபிள் மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஸ்ரீகிருஷ்ணரை வந்து சிசுபாலன் எல்லார் முன்னாடியும் திட்டுறான், சிரிச்ச முகம் கொஞ்சம் கூட மாறலை. அதே மாதிரி குருகுலத்தை விட்டு ஸ்ரீகிருஷ்ணர் வெளியேறணும், கடைசி நாள் எல்லாம் அழுகுறாங்க, எப்படி எல்லோரையும் பிரியறதுன்ட்டு ஸ்ரீகிருஷ்ணர் ஜாலியாக நின்றுட்டு இருக்கிறார். அப்போ ஸ்ரீகிருஷ்ணருடைய ஃப்ரெண்டு கேட்குறான், நாங்களாம் வருத்தமாக இருக்கிறோம் பிரியறமேன்ட்டு, நீ எப்படா இந்த மாதிரி சூழ்நிலை வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற ஜாலியாக அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவருடைய புத்தி வந்து தெளிவாக இருக்குது இல்லையா? ஸ்ரீகிருஷ்ணர் மகாபாரதத்தில் யார் நடித்தாலும் சிரிச்ச முகம் கொண்டு அவங்கள தான் போடுவாங்க, எப்போவுமே சிரிச்ச முகத்தோடு இருக்கணும், அதுதான் கிருஷ்ணருடைய சிம்பிள் இல்லையா? அதேமாதிரி இயேசு கிறிஸ்து வந்து முழு நேரமும் அப்படி காட்டாட்டினா கூட கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கிறார். கடைசியில் சிலுவையில் அவருடைய விலா எலும்பை குத்தும்போது கூட நிதானமாக அப்பா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாவம் அவங்களுக்கு தெரியல, மன்னிச்சிடுங்கன்றது. ஸோ எப்படி அவங்களால வந்து அவங்களுடைய புத்தி அந்தளவுக்கு வேலை செய்யுது அப்படின்னாலே அவங்க திருப்தியாக இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையும் அவங்க ஏற்றுக்கிறாங்க, எதிர்க்கலை. எனக்கு அநீதி நடந்துருச்சே அப்படின்னு நினைக்கல. அது எப்படி அவங்களுக்கு சாத்தியம் அப்படிங்கிற ரகசியம் மட்டும் பைபிள் மகாபாரதத்தில் எங்கேயுமே சொல்லப்படலை, எந்த மதத்துலையும் சொல்லப்படலை. அதுதான் பிரச்சனை. ஸோ எல்லாத்தோடைய இலக்கும் பார்த்திங்கன்னா சொர்க்கத்துக்கு போகிறதுன்னு இருக்கும். ஆனால் இப்படி நடந்தால்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும், அது எப்படி அப்படிங்கிற லிங்க் அவங்க கொடுக்கல. அதுதான் பிரச்சனை.
ஸோ அதை தான் நம்ம இப்போ வெளிப்படுத்துகிறோம். இப்போ என்னென்னா, கீதையில் பார்த்தா இந்த ஆன்மீக முயற்சியில் நீ ஜெயித்தாலும் உனக்கு வெற்றி தான், தோத்தாலும் உனக்கு வெற்றி தான் அப்படின்னு இருக்கும். ஸோ அதோடைய அர்த்தம் நமக்கு தெரியாது, ஏன்னா அது அதில் தெளிவாக சொல்லப்படலை. அதனால தான் அது பேரே மறைப்பொருள், மறைச்சி இருக்குது. ஸோ அதை இறைவன் தான் இறுதியில் வெளிப்படுத்துகிறார். அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய இலக்கு, மிக உயர்ந்த இலக்கு, மாதம் 100,000 ரூபாய் சம்பாதிக்கிறது சாதாரணமாக பார்த்தா உயர்ந்த இலக்கு மாதிரி தெரியும், ஆனால் அதை விட அதிகமாக சம்பாதிக்கிறவங்களாம் இருக்கிறாங்கள்ல. அப்போ மாதம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறது இப்போ பெரிய இலக்கு, ஆனால் அதை விட அதிகமாக சம்பாதிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ எதுதான் உயர்ந்த இலக்கு அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த செல்வமும் என்னுடையதாகணும், அதுதான் மிக உயர்ந்த இலக்கு. அது சாத்தியமா அப்படின்னா, கஷ்டப்பட்டு உழைத்து அடையிறது சாத்தியம் கிடையாது, உடல் உழைப்புனால அது சாத்தியம் கிடையாது. அப்போ எப்படி சாத்தியம் அப்படின்னா, அந்த மாதிரி முதல்ல அடைய முடியுமா அப்படின்னா, அடைஞ்சு இருக்கிறாங்களே, ஒரு காலத்தில் அடைஞ்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த உலகமும் ஒருத்தர் கீழே இருந்துச்சு, ஸ்ரீ நாராயணன் கீழே. அப்போ இந்த பூமியே சொர்க்கமாக இருந்தது 5,000 வருஷம் முன்னாடி. அப்போ துக்கத்துடைய பேர் அடையாளமே எங்கேயுமே இருக்காது. காரணம் என்னென்னா, துக்கத்தை கொடுக்கக்கூடிய 5 விகாரங்கள் அங்கே இருக்காது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இருக்காது. அதனால் என்ன ஆகணும், செல்வம் வயிறு வயிறு கொட்டி கிடக்கும், அளவற்ற செல்வம் இருக்கும் எல்லாருக்கிட்டையும். பயங்கர ஆரோக்கியமாக, அழகாக, அன்பானவர்களாக இருப்பாங்க அங்கே இருக்கிற எல்லோரும். மனிதர்கள் மட்டும் இல்லை, ஜீவராசிகள் கூட, சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்கு சாப்பிடணும்னு தோணாது, எல்லாமே வெஜிடேரியன் தான் சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி உலகம் இது. அந்த மாதிரி உலகம் தோ வந்துடுச்சு. இப்போ கலியுகம், கலியுகம் முடிஞ்சோடனே சத்தியுகம், சத்தியுகம் தான் சத்தியமான இறைவன் படைத்த சத்தியமான உலகம், அதை தான் சொர்க்கம்னு சொல்கிறோம். அப்படி தான் இருந்துச்சு 5,000 வருஷம் முன்னாடி, முதல் 2,500 வருஷம், அடுத்த 2,500 வருஷம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாயிடுச்சு. இப்போத்தைய நிலைமையில் இருக்கிறோம். கலியுகம் முடிஞ்சோடனே மீண்டும் சத்தியுகம் வரும் அப்படிங்கிற ரகசியத்தை சொல்கிறதுக்காகவே சிவபெருமான் அவருடைய இருப்பிடமாக பரந்தாமத்தை விட்டு பூமியில் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே இறைவன் சொல்கிறாரு, சத்தியுகத்தில் என்ன குணம் இருந்துச்சோ அந்த குணத்தை நீ இங்கே வெளிப்படுத்தணும். சத்தியுகத்தில் என்ன குணம் இருந்துச்சு, காமம்னா என்னன்னே தெரியாது யாருக்குமே, சின்னவங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி. அந்த உலகத்தில் காமம்னா என்னன்னு தெரியாது யாருக்கும். அப்போ எப்படி குழந்தை பிறக்குனா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கருவுருவாள். ஸோ அந்த மாதிரி பரிசுத்தமான உலகம், காமம்னா தெரியலன்னா கோபம் கேட்கவே தேவையில்ல. கோபம், பற்று, பேரை, சகங்காரம் எதுவுமே கிடையாது, சுயநலம், வெறுப்பு எதுவுமே கிடையாது, அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. கடவுள் சொல்வார், பால் பாயாசம் மாதிரி ஒருவருக்கு ஒருவர் அவ்வளோ இனிமையாக இருப்பாங்கன்றார். ஆனால் கலியுகத்தில் எல்லாரும் உப்பு தண்ணி மாதிரி கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ சொர்க்கத்தில் இருந்த அதே குணம் இப்போ உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. ஏன்னா ஆத்மா அழியாதது, உலகம் அழியும், கலியுகம் அழியும். அழியும்போது ஆத்மா திரும்பி எங்கேருந்து வந்துச்சோ அந்த பரந்தாமத்துக்கு, இறைவன் இருக்கிற இடத்துக்கே போயிடும். கடவுள் அங்கே தான் இருக்கிறார், அவரும் ஆத்மா தான் நம்மளை மாதிரி, ஆனால் உடல் எடுக்காத ஆத்மா. அதனால தான் சதாசிவம், சதா ஜோதியாகவே இருக்கிற லிங்க ரூபத்தில் அவர் வழிபடுறது. காரணம் அதை தான், அவர் மாதிரி நம்மளை மாதிரி மனித உடலை குழந்தையாக பிறக்கிறது கிடையாது. இருந்தாலும் இந்த ஞானம் சொல்லணும்னா, ஒரு உடல் தேவைன்றதுனால ஒரு வயோதிகர் உடலில் பிரம்மான்னு பேர் வச்சு அவர் உடலில் வந்து இந்த ஞானத்தை சிவபெருமான் கொடுக்கிறார். ஸோ இப்போ இறைவன் சொல்கிறார், இந்த பூமி சொர்க்கமாக மாறப்போகுது, இன்னும் சில வருடங்களே இருக்குது, பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு 2,000 வருஷம் முன்னாடி இயேசு சொன்னார். ஆனால் அது உண்மையிலே இப்போ சொல்ல வேண்டியது 2,000 வருஷம் முன்னாடி சொல்லிட்டார். ஏன்னா இப்போ தான் உடனடியாக வரப்போது, உலகழிவு எந்த நொடியும் நடக்கலாம். உலகம் ஃபுல்லாக பார்த்தா அப்படி தானே இருக்குது, நோய்கள், இயற்கை சீற்றங்கள், இது இல்லாமல் உலக யுத்தத்துக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது எல்லாமே கலியுகத்தை அழிப்பதற்காக. ஏன்னா கலியுகம் அழிஞ்சால் தான் சத்தியுகம் வரும், இதே பூமி தான் சொர்க்கமாக மாறப்போகுது. அப்போ சொர்க்கத்தில் வந்து நீங்கள் ஸ்ரீ நாராயணன் ஆகிறீங்க அப்படின்னா, மின்னுக்கும் மண்ணுக்கும் உன்னை அதிபதியாக ஆக்கினேன் அப்படின்னு பைபிளில் இருக்கும். அப்படி தான் இருப்போம். பஞ்ச தத்துவமும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும், மழை பெய்யின பெய்யும் நிலை நினைக்கும். ஒரு மரத்தில் கனி இருக்குது அப்படின்னா
அந்த கனி எடுக்கணும்ன்ட்டு நீங்கள் எப்படி கை வச்சா போதும், அந்த கிளை வளைஞ்சு உங்கள் கையில் வந்து கனி விழும். ஸோ அந்த மாதிரி ஒரு மாயாஜால உலகம் அது, சதோப்பிரதான உலகம் அது. வாயை திறந்து கூட எதுவும் கேட்க தேவையில்லை, நினைத்தாலே அங்கே நடக்கும். ஸோ அந்த மாதிரி உலகத்துக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிற இலக்கை வைக்கணும். அதில் மிக உயர்ந்த பதவி ஸ்ரீ நாராயணன் பதவி, ஏன்னா அங்கே ராஜாராணி ஆச்சு, அதில் மிக உயர்ந்த ராஜா ஸ்ரீ நாராயணன். அதனால்தான் சொர்க்கத்தின் முதல் மகாராஜாவாக ஸ்ரீ நாராயணன் இருக்கிறனால்தான் சொர்க்கவாசல் திருவிழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க. ஸோ அப்படி நாராயணன் ஆகிறது உங்களுடைய லட்சியமாக இருந்தால், அது மட்டுமே உங்களுடைய லட்சியமாக இருந்தால், சுற்றி என்ன நடந்தாலும் நீங்கள் ஆனந்தமாக தான் இருப்பீங்க. ஏன்னா நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன், நான் தான் அந்த நாராயணன், நாராயணனாக நான் தான் இருந்தேன் 5000 வருஷத்துக்கு முன்னாடி, மறுஜன்மம் எடுத்து எடுத்து மறந்துட்டேன், இப்போ மீண்டும் நாராயணன் ஆக போகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு போதையில் மட்டும் இருந்தால், அதை நினைக்கிறதுனால வர ஆனந்தத்தை மட்டும் அடைவது உங்களுடைய லட்சியமாக இருந்தால், மற்ற எல்லைக்குட்பட்ட தற்காலிக விஷயத்தில் எதிலும் சிக்க மாட்டீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு இந்த ஞானத்தை பற்றியோ அல்லது வேறு எதை பற்றியோ இன்னொருத்தருக்கு சொல்கிறீங்க, ஒரு கூட்டத்தில் பேசுகிறீங்க அப்படின்னா, வாவ் சூப்பராக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னோடனே சந்தோஷம் ஆகிடும். அதாவது எல்லைக்குட்பட்டது இல்லை, எல்லைக்குட்பட்ட சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாயிடும். அப்புறம் இன்னொருத்தரும் போகிறார், சந்தோஷமாயிடும். இப்போ இன்னொரு மீட்டிங்கில் பேசுவீங்க, யாருமே உங்களை கண்டுக்கவே இல்லை, அப்போ துக்கமாயிடுது. ஏன்னா உங்களுடைய இலக்கே என்ன இருந்துச்சு, எல்லைக்குட்பட்ட சந்தோஷம், அதுதான் உங்களுடைய இலக்காக இருந்துச்சு. ஸோ அது கிடைக்கலவுனே உங்களுக்கு துக்கம். ஆனால் இதற்கு பதிலாக எல்லைக்கு அப்பாற்பட்ட இலக்கு, உலக ராஜ்யத்தை நான் அடையணும் அப்படின்னா, இங்கே உங்களுக்கு சந்தோஷம், உங்களை பாராட்டுறாங்களா, உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஏன்னா இது இந்த ஞானமே கடவுள் கொடுத்தது. ஸோ இதை கடவுள் கொடுத்தார் அப்படின்னு அர்ப்பணிப்பீங்க. ஆனால் நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன்ற போதை இருக்கும், புகழறதுனால பெரிய போதை இருக்காது. அடுத்தது யாருமே புகழ் இல்லையா, அப்போவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நீங்கள் நாராயணன் ஆகிறது கன்ஃபார்ம். இதுக்கும் ஒருபடி மேலே போய் ஒருத்தர் திட்டி என்னையா பேசின நீ, ஒன்றுமே புரியல அப்படின்னா, நமக்கு தெரியும் இந்த ஞானம் எல்லாருக்கும் புரியாது. சொர்க்கத்தில் யார் தேவதையாக இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞானம் புரியும். அப்போ சொர்க்கத்துக்கு வரமாட்டேன்னு சொல்கிறான், அவ்வளோதான். இதை நினச்சி நம்ம ஏன் வருத்தப்படணும், சந்தோஷமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட நீங்கள் அன்பாகவும் பேசுவீங்க. இதை நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்ல மாட்டீங்க, ஐயோ உனக்கெல்லாம் புரியாது என்னெல்லாம் சொல்ல மாட்டீங்க, இன்னும் அன்பாக தான் பேசுவீங்க. அப்போ உங்களுக்கு யார் நிந்தனை பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் அன்பாக பேசும் பொழுது உங்களுக்குள்ள அந்த அன்பாக பேசுகிற குணம் இன்னும் ஆழமாக பதியுது. அந்த குணம் தானே தேவை சொர்க்கத்துக்கு இல்லையா. ஸோ அப்போ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தேவையான குணத்தை உங்களுக்குள்ள தாரணை பண்ணுறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். அப்போ எல்லைக்குட்பட்ட இலக்கு நீங்கள் வச்சிருந்தால் எது உங்களுக்கு துக்கத்தை கொடுத்துருக்குமோ அதே சம்பவம் இப்போ உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்குது, பேரானந்தத்தை கொடுக்குது. ஏன்னா எனக்கு சக்தி வந்துடுச்சு, திட்டவங்களையும் அன்பாக நடத்தக்கூடிய சக்தி வந்துடுச்சு. இதுதான் அங்கே இயேசு கிறிஸ்து வந்து ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு, தோளில் இருக்கிற சட்டையை கேட்டாங்கன்னா இடுப்பில் இருக்கிற துண்டையும் கைட்டி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னதுடைய உண்மையான அர்த்தம் சொன்னார். ஆனால் ஏன் போகணும், அப்படி போகும்பொழுது அங்கே உங்களுக்கு பதவி அதிகமாகுது இல்லையா. அப்போ உங்களுக்குள்ளே அந்த கோபத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும், அதுக்கு பிறகு தான் கலியுகம். அதிலும் எனக்குள்ளே கொஞ்சம் கூட கோபமே இல்லைன்னு நீங்கள் நிரூபிக்கணும், என்கிட்ட இருக்கிறது ஃபுல்லாக அன்பு தான், என்னை திட்டவனையும் நான் அன்பாக அரவணைப்பேன் அப்படின்னு நீங்கள் நிரூபிக்கணும் இல்லையா. இயேசு கிறிஸ்து வந்து உங்களை பகை, அதாவது உங்களை நேசிக்கிறவர்களை நீங்கள் திருப்பி நேசிக்கிறது அது யார் வேணாலும் பண்ண முடியும், ஆனால் உங்களை பகைக்கிறவர்களையும் நீங்கள் நேசியுங்கள் என்று நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் சொன்னார், ஆனால் இது ஏன் அப்படின்னா இப்படி தான் அங்கே இருப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்ல மறந்துட்டார். ஸோ அப்படி அந்த குணம் நீங்கள் திட்டிட்டிங்கன்னா அங்கே பரலோக ராஜ்யம் போயிடும் அப்படிங்கிறத சேர்த்து சொல்லாதனால புரியல. சரி, அதே மாதிரி யோசிச்சு பாருங்கள், ராமரை வந்து காட்டுக்கு போக சொல்கிறாங்க, எப்போ அவர் அரியணை ஏற போகிற நேரத்தில் வந்து நீ காட்டுக்கு போப்பா, உனக்கு ராஜ்யமும் கிடையாது எதுவும் கிடையாது அப்படின்னு. அடுத்தது பரதன் உனக்கு பதிலாக வருவான், சாதாரண ஆளாக இருந்தால் எவ்வளோ கோபப்பட்டிருப்பாங்க, ஓ இவன் தான் அதுக்கு காரணம். உடனே அவர் என்ன சொன்னார், நான் ஆண்டா என்ன, என் தம்பி ஆண்டா என்ன, எனக்கு அது சந்தோஷம் தானே,
இதுக்கு ஏன் தயங்குறீங்க அப்படின்னு சிரித்த முகத்தோடு போகிறார். ஸோ இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ரகசியம்னா, இங்கே எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அங்கே சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்குது. ஏன்னா கடைசியில் அவர் வைகுண்டத்துக்கு போகிறார், அதுதானே இலக்கு. வைகுண்டத்திற்கு போவதற்கு என்னென்ன தடையெல்லாம் வரும், அதை எப்படி எதிர்கொள்கிறது, அதுதான் ராமாயணம், அதுதான் மகாபாரதம், அதுதான் குரான், அதுதான் பைபிள். ஆனால் நம்ம அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கறது இல்லை. அதுதான் பிரச்சனை இல்லையா? தன்னுடைய மகனை கொலை பண்ண சொல்லி கேட்குறாரு, கடவுள் கேட்குறாரு. இந்து மதத்துலேயும் அதுமாரி கதை வந்திருக்குது, சிவபெருமன் கேட்குற மாதிரி வந்திருக்கு. பைபிள் குரான்லேயும் இப்ராஹிமுக்கு அதுமாரி கடவுள் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வெட்ட போகும்போது கடவுள் வந்து தடுத்து தான் வந்துருச்சு. இந்து மதத்தில் கொலையே பண்ணிடுவாங்க, தன்னுடைய குழந்தையுடைய கறி வேணுன்றதுக்காக வெட்டிடுறாங்க. ஸோ அப்போ அப்படின்னா வந்து கடவுள் கேட்பாரா? அப்படி கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிறது எப்போ வேணாலும் அபகரிக்கப்படும். ஏன்னா கொடுத்தது கடவுள்னு சொல்கிறோம்ல. இப்போ கொடுத்தவருக்கு எடுக்கிறதுக்கு உரிமை இல்லையா? கடன் கொடுத்தா திருப்பி கொடுத்து தானே ஆகணும். அப்போ இது இது இல்லைன்ற உணர்வு எப்பவுமே இருக்கணும். அப்படி நீங்கள் சிரித்த முகத்தோடு கொடுத்தீங்கன்னா பாஸ், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தகுதி இருக்குது. ஸோ அதற்காக தான் எல்லா மதத்திலையும் இறந்தால் அழக்கூடாது. ஏன்னா நீங்கள் அழுவதன் மூலமாக சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு நான் தகுதியற்றவன் நிரூபிக்கிறீங்க. ஸோ எல்லாத்துக்கும் மேலே மகாபாரதத்தில் தர்மம் இருப்பாருங்க இல்லையா? அவருடைய மனைவியை கைப்பிடிச்சி இழுக்கிறான், மற்ற சகோதரர்களும் துடிக்கிறாங்க. இட்டாந்து ஜெயத்ரதனை இட்டாந்து அவருடைய காலில் விழ வைக்கிறாங்க. அப்போ தர்மர் வந்து, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், ஏச்சுப்போ அப்படின்ற. ஸோ அப்போ அவருடைய புத்தி வந்து கலங்காமல் இருக்குது, தெளிவாக இருக்குது. ஏன்னா சொர்க்கத்துக்கு போகணும், வஞ்சம் இருக்கக்கூடாது, பழி வாங்கக்கூடாது, முக்கியமாக சட்டத்தை தன் கையில் எடுக்கக்கூடாது. தப்பு பண்ணால் அதற்கான தண்டனை கடவுள் கொடுப்பார், நான் கொடுப்பேன் அப்படின்னு. எனக்கு அதை கொடுக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இருந்தாலும் தண்டனை கொடுத்தால் அது உங்களுக்கு பாவமாகி அதுக்கு நீங்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக ஆயிடும். ஸோ அதேமாரி திரௌபதியை வந்து சபையினர் முன்னாடி மானப்பங்கு படுத்துகிறாங்க, துகில் உறிகிறாங்க, எல்லோரும் செம டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கு காரணமானவன் துரியோதனன், அவன் தான் சொல்கிறான், ஏ விபச்சாரி தானே நீ, வந்து என் மடியில் உட்கார்றி அப்படின்றான். யார்? தர்மருடைய மனைவி, துரியோதனனுக்கு அண்ணி, சொந்த அண்ணி அப்படி சொல்கிறான். எல்லாரும் செம டென்ஷன் ஆகிறாங்க சகோதரர்கள்லாம். தர்மர் என் பிரியமான சகோதரா துரியோதனா அப்படி சொல்லி தான் பேசுகிறார் அந்த நேரத்திலையும். ஏன்னா அந்த உள்ளுக்குள்ளே அந்த கோபமே படக்கூடாது. அப்போ தான் சொர்க்கத்துக்கு போவீங்கன்னா யாருமே சும்மா கோபப்பட மாட்டாங்க, ஏதோ ஒரு காரணம் வரணும்ல. ஸோ அதற்காக தர்மரை அசைச்சு பார்க்குறதுக்காக வருது இந்த மாதிரி சூழ்நிலை. அப்போவும் அவர் தெளிவாக இருக்கிறார், அப்போ நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்ற அந்த போதை இருந்தால் மட்டுமே இந்த மாதிரி அமைதியாக உங்களால் காரியம் செய்ய முடியும். ஒரு ஒரு டெஸ்ட் பேப்பரும் நமக்கு அக்னி பரீட்சை தான். சீதையை வந்து நெருப்பில் நடக்க சொல்லி கற்பானவள் தான் நிரூபிக்க சொல்கிறார் இல்லையா ராமர், உண்மையிலே அந்த ராமர் சிவபெருமான், அந்த சீதை நாம தான். நமக்கு வைக்கிற ஒரு ஒரு டெஸ்ட் பேப்பரும் அக்னி பரீட்சை தான். காமத்தை தூண்டுற மாதிரி இருக்கும், கோபத்தை தூண்டுற மாதிரி இருக்கும், எதுக்கும் சலனப்படாமல் ஆஞ்சநேயர் இதே ஃபுல்லாக ஒரு ராமர் இருக்கிற மாதிரி ஒரு சிவத்தந்தை மட்டும் நம்ம மனசு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா காமத்தையும் கடந்து போவோம், கோபத்தையும் கடந்து போவோம். எது அது பாட்டுக்கு வரும், நீங்கள் பாட்டு கண்டுக்காமல் போய்கிட்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, சதா ஆனந்தமாக இருப்பீங்க. இங்கே பயங்கரமான குடும்பத்தில் குடும்பமே நடுத்தருக்கு வர மாதிரி நஷ்டம் வரக்கூடிய சூழ்நிலையும் வரும். ஆனால் இதுலேயும் நான் சிரித்தா சொர்க்கத்துக்கு போயிடுவேன் அப்படிங்கிற அந்த இலக்கு இருந்துச்சுன்னா சிரித்த முகத்தோடு போவீங்க. எந்த இலக்குமே இல்லைன்னா இங்கே இருக்கிறதோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க, எனக்கு சொர்க்கம்லாம் தேவையில்ல, சொர்க்கம்லாம் அது கூட ஒரு பேராசை தானே, இல்லாட்டினா இங்கே ஹார்ட் அட்டாக்ல சாக வேண்டியதுதான், சாக அடிச்சிடும் கலியுகம். அதிலிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் கடவுள் வரார். ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம ஒரு விஷயத்தை அடையிறதுல மட்டும் இல்லை, இழக்கிறதுலேயும் ஆனந்தமாக இருப்போம். இது எப்படின்னா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி, ஐயோ சின்ன மீன் போயிடுச்சு அப்படின்னு பார்த்துருவீங்களா? கிடையாது, உங்களுடைய இலக்கே வேறு, பெரிய மீன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த விஷயங்கள். உலகம் அழிய போது கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு, ஆனால் அழியிறதுக்கு முன்னாடி இந்த பொருளை நாம் அதன் மீது உள்ள பற்றை விட்டுட்டோன்னா நமக்கு சொர்க்க ராஜ்யம் கிடைக்குது. ஸோ அதை நீங்கள் உண்மையிலே அதன் மீது உள்ள பற்றை விட்டுட்டீங்களான்றதை சோதிக்கிறதுக்காக
உங்களுடைய சொத்தை ஏமாத்துறதுக்கு வருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருங்க. எல்லோரும் என்னுடைய சகோதர ஆத்மா, அவ்வளோதான். என் கூட பிறந்தவங்களும் சகோதர ஆத்மா தான், எனக்கு தெரியாதவங்களும் சகோதர ஆத்மா தான், என்னை நேசிக்கிறவங்களும் சகோதர ஆத்மா தான், என்னை எதிர்க்கிறவங்க நிந்தனை பேசுகிறவங்களும் சகோதர ஆத்மா தான். அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ எனக்கு துக்கம் கொடுக்குறவங்க சொர்க்கத்தில் எனக்கு உண்மையிலே சகோதரனாக, அப்பா அம்மாவாக, குழந்தையாக, நெருங்கிய உறவுகளில் வந்தவர்கள் தான். ஸோ அதுக்கு வந்து நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது சதா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் அந்த நாராயணன் தான். ஆனால் சுற்றி இருக்கிறது கலியுகம். கலியுகத்தின் குணத்தை எனக்கு எடுத்துகிட்டு வர முயற்சி பண்ணும், ஆனால் நான் மயங்க மாட்டேன் அப்படிங்கிறது சதா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதில் என்னென்னா, நமக்கு எந்த அளவுக்கு கஷ்டம் வருதோ அந்தளவுக்கு நமக்கு உயர்ந்த பதவி அடையும். நீங்கள் 12 ஜஸ்ட் சிரிச்ச முகம் மாறாமல் சாட்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கணும், அவ்வளவுதான். ஒரு சினிமா பாட்டு ஒன்று வரும். ஹீரோயின் வந்து லாரியில் போயிட்டு இருப்பாள், ஏன் அலை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு. லாரியில் போகிறது ஒன்றும் அவ்வளோ சந்தோஷமான அனுபவம் கிடையாது. அதுவும் ஒரு பொண்ணு, ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு. ஆனால் அந்த பொண்ணு அவளுடைய லவ்வரை நினச்சி பாடிட்டு போகிறான். ஸோ அப்போ அந்த லவ்வரை நினைக்கிற அந்த ஆனந்தம் லாரியில் போகிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டுமே, பஸ் கிடைக்காம அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால அப்படிங்கிற அந்த கவலையே இல்லாமல் பண்ணிடுது. ஸோ அதே மாதிரி தான் நான் சொர்க்கத்துக்கு போகிறேன் அப்படிங்கிற அந்த போதை இருந்துச்சுன்னா இங்கே வர ஒரு ஒரு தடையும் நமக்கு பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா இந்த தடையை நீங்கள் எதிர்கொள்வதன் மூலமாக தான் இன்னும் உயர்ந்த பதவி அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அப்போ இங்கே நார்மலாக எந்த விஷயம் எல்லோருக்கும் துக்கத்தை கொடுக்குமோ அதுவே உங்களுக்கு பேரானந்தத்தை கொடுக்கும். இந்த ஞானத்தை எடுத்த பிறகு உங்களை யாராவது திட்டுறாங்கன்னா, நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இதே ஞானம் எடுக்காமல் ஒருத்தங்க திட்டினாங்கன்னா, சே நான் கம்மனு விட்டேனே, அவனை 4 திட்டிருக்கணுமே அப்படின்னு தோணும். ஸோ அதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். இங்கே தோக்குறவன் தான் அங்கே ஜெயிக்கிறான். இல்லையா, பைபிளில் கூட இருக்கும், கடவுள் முன்னாடி தன்னை தாழ்த்துகிறவனை கடவுள் உயர்த்துகிறார் அப்படின்னு. ஸோ அப்போ உங்களை பின்னாடி பேசுகிறாங்களா, தப்பாக பேசுகிறாங்களா, அது உங்கள் காதுக்கு வருதா, அப்போயும் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. வா, நான் எவ்வளோ பெரியவன், எனக்கு இவ்வளோ பெரிய டெஸ்ட் பேப்பர் வருதுன்ட்டு இன்னும் ஒரு படி மேலே போய் அவங்கள புகழ்ந்து சொல்லுவீங்க. இல்லை அவங்க நல்லவங்க தான், சும்மா எனக்கு சக்தி இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கருவி, நான் தான் அவங்கள அப்படி பேச சொன்னேன் சொல்லி அவங்களையும் வேற காப்பாற்றுவீங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்போ உங்கள் சொத்தையே பிடுங்கிட்டு விட்டுட்டாங்க கூட பிறந்தவங்க அல்லது பெற்றோர்கள் அப்படின்னாலும் ஆனந்தமாக இருப்பீங்க. ஏன்னா அது ஒன்றும் நம்ம சம்பாதிக்கலை, பெற்றோர்கள் சம்பாதிச்சது தான். அதை கொடுக்கறதுக்கே எனக்கு சொர்க்கத்தில் மிகப்பெரிய பதவி கிடைக்குது. அது மட்டும் இல்லை, நமக்கிட்டேருந்து பிடுங்கிறதுக்கோ அல்லது நமக்கு துக்கம் கொடுக்கறதுக்கோ யார் காரணமாக இருக்கிறாங்களோ அவங்க சொர்க்கத்தில் நமக்கு வேலைக்காரனாக வேறு வருவாங்க இல்லையா. ஏன்னா அவங்க பதவிக்கான உழைப்பு அது ஏமாத்துறது. அது மட்டும் இல்லை, இப்போ அவங்க ஏமாத்தினாலும் அது அழியக்கூடியது. அரசாங்கமே பிடுங்கிக்கும் அல்லது பூகம்பத்தில் போயிடும் அல்லது உலக யுத்தத்தில் போயிடும். எது அவங்க கண்ணு முன்னாடி அழியிறதை பார்ப்பாங்க. ஸோ நம்மளுடையதுன்ற அந்த உணர்வு இருக்கும்போது தான் நமக்கு வழியே கிடைக்கும் இல்லையா. அது இன்னொருத்தருடையது ஆயிடுச்சுன்னா உண்மையிலே நம்மளை கடைசியில் அனுபவிக்கிற துக்கத்துலேருந்து காப்பாற்றி தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஞானத்தை நம்ம மனசுக்குள்ளே அசைப்போட போட அந்த ஆனந்தம் இருக்கும், அந்த குணம் இருக்கும். ஸோ இந்த ஞானம் வந்து எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது. முரளி அப்படின்ட்டு யூடியூப்பில் கூட B.K.சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இந்த வீடியோ கீழே ஹேஷ்டாக் தமிழ் முரளின்னு லிங்க் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபுல் முரளி இருக்கும். ஸோ அதை அவசியம் கேளுங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி போட்ட வீடியோ வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை 3 ஜனவரி அப்போ 3 ஜனவரி 2021 அப்போ வந்த அவ்வக்த முரளியில் வந்த ஒரு கருத்தை வச்சு சொல்கிறது தான். அப்போ ஃபுல் முரளி படித்தா எவ்வளோ பாயிண்ட் வரும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால தான் சொல்கிறேன், தயவுசெய்து முரளி வீடியோவை அவசியம் தவற விடாமல் பாருங்கள். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் போடுறாங்க. ஸோ அதையும் பாருங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்கள துக்கத்திலேருந்து நிரந்தரமாக காப்பாற்றுங்க. ஏன்னா இப்போ துக்கம் நிறைந்த உலகம், விதவிதமாக துக்கம் வரும் இல்லையா. ஸோ அப்போ நம்மளுடைய கணவன் இறந்தாலும் நீங்கள் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா பாஸ்,
குழந்தை இருந்தாலும் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா பாஸ். ஏன்னா குழந்தை கணவன் எல்லா உறவுமே பாதையில் தான் வருது, பாதையில் வர்றது பாதையில் தான் போகும். ஸோ ஆனாலும் நம்மளே தனியாக தானே வந்தோம், ஆனந்தமாக தானே இருந்தோம். ஏன்னா நம்மளுடைய கர்ம கணக்கு நம்மளை பாதுகாக்கும். ஸோ இறைவன் சொல்கிற வழிபடி நடந்தால் உங்களுக்கு எந்த விதமான துக்கமும் வராது. இன்னும் போக போக சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமை வருன்றார். பெரிய பெரிய கோடீஸ்வரனுக்கு கூட ஒரு கை உணவு இருக்காதுன்றார். ஆனாலும் இந்த ஞானத்தை எடுத்து தன்னை தூய்மைப்படுத்திக்கிறவங்க, பாவத்தை இறைவனின் நினைவிலிருந்து அழிக்கிறவங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக உணவு பற்றாக்குறை வராது. எப்படியாவது வந்துடும், தேவையான அளவுக்காவது வந்துடும் அப்படின்னு கடவுள் உத்தரவாதமும் கொடுக்குறார். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம், நான் ஆத்மா புருவமத்தில் நட்சத்திரமாக இருக்கேன், என்னுடைய தந்தி சிவ பரமாத்மா செம்பு நிறமான உலகத்தில் நட்சத்திரமாக இருக்காருன்னு மனக்கண்ணால் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவபெருமானை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இறைவன் கொடுக்குற ஞானமான இந்த முரளியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். சரி, எனக்கு சொர்க்கத்தெல்லாம் நம்பிக்கை இல்லைப்பா போப்பா அப்படின்னா என்ன ஆகும், என்ன ஆகும்? இப்போ நடக்கிற அந்த நிகழ்காலத்தில் நடக்கிற விஷயத்தையே நினச்சி அது கூடயே சண்டை போட்டு ஹார்ட் அட்டாக்ல வந்து சாவும். நமக்கு நம்மளே சூன்யம் வச்சுக்கிறோன்னு அர்த்தம். அது கடவுள் மட்டும் என்ன பண்ண முடியும், கடவுள் கை தான் கொடுக்க முடியும். நீ சேத்துல விழுந்து கிடக்கிற கையை பிடிச்சிட்டு வா அப்படின்னு கொடுக்குறாரு. இல்லை இல்லை, இதுவே சுகமாக இருக்குன்னா கடவுளை என்ன பண்ண முடியும்? ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.